ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனிஷ் என்னம்மா பண்ற? ஃபுட்டு போடுறீங்களா? ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடுறானாம்மா தனிஷ். அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி அதோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பழைய ஃபிஷ்ஷோட சேர்ந்து புது ஃபிஷ்ஷும் நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணிருமா? க்ளோஸ் பண்ணிரு. மீன் பார்க்குறியா? இன்னைக்கு வந்து இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் என்னோட ஃப்ரிட்ஜை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்ட போகிறேன். வீட்டுக்கு தேவையான காய்கறி பழம் எல்லாமே சேர்த்து வாங்கிட்டேன். எப்போதுமே இப்படி தான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்குவோம். இங்கே பக்கத்தில் கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் தான் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஒத்தையே வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு வாட்டியும் போய் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி தான் வாங்குவேன். இதெல்லாம் என்னென்னா, ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸு. இதில் அப்படியே எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா 15 நாளைக்கு அழகாக அப்படியே இருக்கும். இந்த பாக்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அப்போ வரும்போது எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரிட்ஜையும் நீட்டாக போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா வந்தோடனே எல்லா காயையும் எடுத்து வச்சுட்டு வேலை முடிஞ்சிடும். ஃப்ரிட்ஜு வந்து என்னோடது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து வேலைக்கு ஆகாது. என்ன ஆகும்னா, நம்ம வந்து மேலே வந்து இது பண்ணும்போது கீழே இருக்கிறது எல்லாமே வெம்பிடும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் டோரே வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 20 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருவேன். அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் யூஸ் ஆகும் எல்லாமே சொல்கிறேன். நான் இங்கே அடுக்கி வைக்கிறதுக்குள்ளால தனிஷ் இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்களேன். தனிஷ் என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். எப்போதுமே ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே உட்காந்து எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ வீடியோக்காக எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சிப்லா கவர் வந்து கடையிலே கிடைக்குது. இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 10 தான் இருக்கும், 72 ரூபான்னு வாங்கினேன். இது வந்து நான் வந்து பெருசு வாங்கியிருக்கேன். 1 கிலோ அளவுக்கு பிடிக்கிற மாதிரி, நீங்கள் 1/2 கிலோ அளவு பிடிக்கிற மாதிரி கூட கிடைக்குது, அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கேரட், பீட்ரூட், இந்த வெண்டைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், இது எல்லாத்தையுமே சிப்லா கவரில் தான் போட்டிருக்கேன். சுண்டைக்காய் வந்து போடலை, ஏன்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சு அப்படியே இருக்கும். 15 நாள் மேலேயே நல்லா தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி மூடி வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் இந்த அதில் வந்து தண்ணி ஃபார்ம் ஆகும். அந்த டைமில் மட்டும் எடுத்துகிட்டு உடனே மூடி அழகாக காற்று உள்ளே இல்லாத அளவுக்கு வச்சுட்டிங்கனாலே நிறைய நாள் வரும். அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து ஏர்டைட் கண்டெய்னரு. இது வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கும்போதே கிடச்சிது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, அதனால் அதையே யூஸ் பண்ணுறேன். கருவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் இஞ்சி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, அடியில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு வைக்கணும். அப்போ வந்து தண்ணி ஏதாவது உள்ளே வந்து இதுவாச்சுன்னா கூட அடியில் போய் தேங்கிக்கும், அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அதை உறிஞ்சிக்கும். அதனால் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா 20 நாள் மேலேயே வரும், நல்லாவே இருக்கும், எதுவுமே ஆகாது. அப்புறம் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து ஒரே பேஸ்கெட்டில் தான் வைப்பேன். அதுவும் இந்தமாரி காற்று போகிற மாதிரி பேஸ்கெட்டில் வைங்க, இல்லைன்னா வந்து வெம்பிடும். அதனால தான் அப்புறம் இது வந்து முருங்கைக்காய், இது கூட அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வச்சா வந்து நிறைய நாள் வரும், நல்லாவும் இருக்கும், காய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. இது வந்து பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியை வந்து எப்போதுமே என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பாக்ஸில் கலர் போடாத பச்சை பட்டாணியாக வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி, அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க. எத்தனை மாதம் வேணாலும் அப்படியே இருக்கும், தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஓப்பன் பேஸ்கெட் வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, ஃப்ரிட்ஜில் கீழ் ரேக்கில் அப்படியே வச்சுக்கிறதுக்கு. சரி, தக்காளியை வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க, வெளியில் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அப்படி வச்சுருப்பாங்களா இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா நான் 1 நாளைக்கு 2 இல்லைனா 3 தான் எடுப்பேன், அதனால் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அப்படியே இருக்கட்டும்னு. அப்புறம் இதில் வந்து முட்டைக்கோஸு, வாழைக்காய், அப்புறம் ஒரு காலிஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய்,
இவ்வளவுதான் வாங்கி இதையும் இந்த பாஸ்கெட்ல வச்சிருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் தனிஷ் அமைதியா இருமோனே. இது இவ்வளோ எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு. இது வந்து ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணேன்னா யூஸ் பண்ணுவேன், என் பையன்லாம் சாப்பிட மாட்டான். அதனால தான் கொஞ்சமாகவே வாங்கியிருக்கேன். பத்தலைன்னா இடையில பக்கத்தில் வாங்கிப்போம், மற்றபடி இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, அப்புறம் மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து தங்கச்சி வரும்போது வாங்கிட்டு வந்தது, அதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதை சீக்கிரமாக யூஸ் பண்ணோம். அப்புறம் ஆரஞ்சு பழம், கொஞ்சம் ஆப்பிள் பழம். அப்புறம் இது வந்து தேங்காய். தேங்காய் எப்போதுமே ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த வாட்டி வந்து என்ன ஆச்சுன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது காலி ஆயிடுச்சு, அதனால தான் மூணு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், எது எது எப்படி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து பட்டாணி. அப்புறம் இது வந்து தேங்காய் துருவி வைக்கக்கூடிய பாக்ஸு. இதில் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் துருவி வச்சுப்பேன், அது வந்து எனக்கு ஒரு 1.5 வாரம் வரைக்கும் வந்துடும். இது ரெண்டும் மட்டும்தான் ஃப்ரீசரில் வைப்பேன். அப்புறம் ஐஸ்கிரீம் ஏதாவது செஞ்சால் உள்ளே வைப்பேன், மற்றபடி ஃப்ரீசர் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் பாதி கட் பண்ணது இருக்குது, அதனால இந்த இந்த மேலே உள்ள இதை வந்து எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுப்பேன். தோசை மாவு இங்கே வச்சுப்பேன், இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏதாவது சாப்பாடு ரொம்ப மிஞ்சுற மாதிரி வைக்க மாட்டேன், பால் அந்த மாதிரி ஏதாவது தான் வைப்பேன். இது வந்து கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் வந்து இங்கே வச்சுப்பேன். இந்த பாக்ஸ் வந்து ப்ரொவிஷன் போட்டு வைக்கக்கூடிய பாக்ஸு, ஆனால் இது எனக்கு எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை நல்லா காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா நிறைய நாள் வரும், அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து தக்காளி, இது ரெண்டும் ஓப்பனாக அந்த ஓப்பன் பாஸ்கெட்டில் வச்சுருக்கேன். இங்கே வந்து சிப்ளாக்கில் போட்டு வச்ச அந்த எல்லா காயும் இங்கே தான் வச்சுருக்கேன். தேவைப்படும்போது எடுத்துகிட்டு அப்படியே சிப்ளாக்கை மூடி வச்சுருவேன், அது நிறைய நாள் வரைக்கும் அப்படியே வரும். டோரில் வந்து இங்கே ஒருத்தன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, அது குடிக்கலாமா? நமக்கு என்ன பட்டெக்ஸில் வந்து பூச்சி வரட்டும், எனக்கு என்ன. இது வந்து பட்டர், அப்புறம் இது வந்து டேப்லெட்டு, அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தயிர், அப்புறம் லெமன் முட்டை, அப்புறம் சாஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக காலி பண்ணோம், அதனால இதிலே வச்சுருக்கேன். இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து கீழே வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க, இங்கே தான் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் இந்த இந்த கிழங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு இதனாலே இந்த ஃப்ரிட்ஜை ரொம்ப பிடிக்கும், அதனால் வச்சுருக்கேன். நான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோன்னே இங்கே சார் நைஸாக சாக்லேட் சிரப்பு தூக்கிட்டு வந்துட்டாரு. கொடுத்துருமா? வெரி குட். வெனஸ்டே ஆஃப்டர்நூன், டைம் வந்து 1:10 ஆகுது. இந்த அடிக்கிற இந்த உச்ச வெயிலுக்கு நல்ல ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து கிர்னி பழத்தில் ஒரு ஜூஸ் பண்ணி காட்டலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியானது மட்டும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் எல்லாமே எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இதுதான் இதுக்கு தேவையானது. இது வந்து காய்ச்சாத பால், நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய காய்ச்சாத பால். இது வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மூணுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து மில்க் மேடு, இதுக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன், மற்றபடி நீங்கள் சுகரே ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இது வந்து கிர்னி பழம், இந்த பிளெண்டரில் அடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா மிக்சியில் அடிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த கிர்னி பழத்தை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த கிர்னி பழத்தை இந்த சைடில் வந்து மேலே லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிற கரண்டி, இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு இதோட பழத்தை வந்து தனியாக எடுத்துக்கணும். உள்ளே இருக்கிற அந்த விதை இதெல்லாத்தையும் தனியாக வேஸ்டில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த பீஸ் அவ்வளோத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, இது உள்ள இருக்கிறதையும் எடுத்தாச்சு. சீடை தூர போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுல பாதி வந்து நமக்கு மிக்சியில போட்டு அடிக்கிறதுக்கு வேணும், பாதியை வந்து சின்ன சின்ன வாயில் அப்படி சவைக்கும் போது வாயில வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே சார் வந்து ஜூஸுக்கு ரெடி ஆயிட்டாரு.
இந்த மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் கிர்ணி பழம், அப்புறம் கொஞ்சத்தை வந்து பேலன்ஸ் வச்சுக்கணும். அதோட வந்து இந்த பால் இரு மக்களே, பால் அப்புறம் கொஞ்சமாக இந்த பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் மில்க்மெய்ட் சேர்க்குறேன், நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அப்புறம் அந்த கிர்ணி பழத்தை அதில் அப்படியே நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சாரி, கிர்ணி பழம் இல்லை, அது ஓடு. இதை வந்து அது அந்த ஜூஸை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஃபில் பண்ணாதீங்க, ஓரளவு வர வரைக்கும் போட்டுட்டு, அப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்கணும்ல இதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாத்தையும் அது மேலே தூவிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு, இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு கிர்ணி பழம் பிடிக்காது, எனக்கு கூட தான், ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் கிர்ணி பழ ஜூஸ் ரெடி. இப்போ நம்மளோட டேஸ்ட் பார்க்குற ஆளை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஜூஸ் ரெடி, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், நம்மளால் காணோம். ஆ வந்துட்டியா? ஆ நீ சாப்பிட்டு சொல்கிறியா? சாப்பிட்டு சொல், எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையாடா சொல்லு, இங்க பாத்து. நல்லாக்கா, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்காக தான் நான் பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா அரைச்சு போடுறது. இதுக்கே எல்லாத்தையும் எடுத்து வெளியே துப்புறான், அதனாலதான். நல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா நல்லா அரைச்சு போட்டு கொடுங்க. இந்த பழம் வந்து நான் 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் கடையில். இந்த ஜூஸோட விலை வந்து 80 ரூபா. நம்ம வீட்டிலே செய்யும்போது அது இன்னும் ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கிர்ணி பழம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் அப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த விலாகை இன்றைக்கி முடிச்சிக்கிறேன். இனிமேல் இன்னொரு நல்ல விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.